இரக்கத்தை சிந்திக்கிறது, மனத்தாழ்மையாக தேவனுக்கு முன்பாக கேட்டிங்களா நம்மளை தாழ்த்தியோ சொல்கிறது, இதை தவிர நான் அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு ஐ திங்க் சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஸோ இஸ் இஸ் யுவர் ஃபாதர் த டெவில் அண்ட் த டிசைர் ஆஃப் யுவர் ஃபாதர் யூ வாண்ட் டு டூ. பிள்ளைங்கள சொன்னாலும் கேட்காமலே செய்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஸோ அந்த டிசைர் ஆஃப் த ஃப்ளஷ் ஆல்வேஸ் இட் மேக்ஸ் அஸ் டு டூ இட். சின்ன பிள்ளைகளுக்கு யார் போய் சொல்லணும், யாராவது சொல்லி யாராவது கற்றுக் கொடுத்துருப்பாங்களா, அது பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களா, எப்படி அவங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எப்படி வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருட ஆரம்பிக்கிறாங்க, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இங்கே ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்தாங்களா. பாவம், அந்த பாவ சிந்தனைகள் செய்யாதனா செய்வேன், செய்யனா செய்ய மாட்டேன். அந்த பாவ சிந்தனைகள் நம்மள்ட்ட இருக்குது, அது தான் சொல்லப்போதும் பிசாசினால் அதை செய்கிறீங்கன்ட்டு. ஆனாலும் எபேசியர் 2:1 சொல்லப்படுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் தேவன். அதுக்கு தான் ஆண்டவர், நம்ம எல்லோரும் இப்படி தான் இருந்தோம் முன்னாடி, பிசாசனுடைய பிள்ளையாக தான் இருந்தோம், பிசாசனுடைய கிரிகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக உங்களை உயிர்ப்பித்தார் எப்படி, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வளோ வழக்கத்து உலகத்து வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. இங்கே மட்டும் இல்லை, அவனுக்கு ஆகாயத்திலேயே அவன் தான் அதிகார பிரபுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறான் கேட்டிங்களா. ஸோ அங்கே அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான். நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெறும் கல் தான், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக பூஜை பண்ண ஆரம்பித்து அதை குளிப்பாட்டி அதை பண்ணி இதை பண்ணி மாலையை போட்டு அதில் வந்து பழம் தலையெல்லாம் வச்சு இந்த தீபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கும்போது அங்கே ஒரு இன பொல்லாத ஆவிகள் சுற்றிட்டுருக்குது, அங்கே வருது, அங்கே எவனாவது வருது இருந்தானோ அவன் மேலே வந்துடுது. கல் மேலே வர முடியாது, மனுஷன் மேலே தான் வர முடியும், அப்போ தான் அந்த கிரிகள் செய்ய முடியும். அவன் உடனே சாமின்னு சொல்லிட்டு போய் பண்ணுறான், அவனை கும்பிட்றாங்க, இவன் தான் சாமின்னு. அது அன்னைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் அவனை போட்டு அவன் சாதாரணமாக இருப்பான், அந்த இடத்துல அவர் சாமி ஆகிடுறாரு. பிகாஸ் அங்கே அந்த ஸ்பிரிட் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால. ஸோ ஆக அந்த பொல்லாத ஆவிகள் அப்படி தான் அங்கங்கே அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவான், அதுக்கு ஒரு சாமி பேர்னு வச்சுருப்பான். இதுதான் நடந்தது, இதுதான் நடக்குது கேட்டிங்களா. ஸோ நான் இந்த காரியத்தை நான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும்போது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் போனோம், அங்கே ஏகப்பட்ட கூட்டம், ஏதோ சும்மா தைராய்டுன்னு சொல்லிட்டாங்க, சும்மா அங்கே போயிட்டு அதை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டருங்களுக்கு எதை பார்த்தாலும் எதாவது தெரியும். சரி, எனக்கு தெரிஞ்சது எதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நினச்சேன், பட்டு எதுக்கும் அப்பல்லோவில் போய் செக் பண்ணிடலாம்னு பண்ணிவிட்டு ரிசல்ட் வாங்கும்போது அப்படி சும்மா சொன்னேன், நான் அமெரிக்கா போகிறேன், அதனால் தான் இன்றைக்கு வந்தேன், நாளைக்கு போகிறேன்னே அப்படி என்ன அவர் கதையை ஆரம்பித்தார். அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறேன், இந்த விக்கிரானான என்ன, எப்படி இந்த ஐடலுக்கு பவர் வருது, எதை எது என்ன பவரு, எப்படியாக எந்த நேரத்தில் வருது, நம்ம சொன்னதெல்லாம் அவருக்கு சொல்லி காமிச்சோன்னா அதெல்லாம் அப்படியே கேட்டிருந்தார். ரொம்ப வயசானவர் தான், அவரை பார்த்தா பிராமினா நான் பிராமினா, பட் ஏன்னா இஸ் அ சீனியர் டாக்டர் அப்போலோவில் பார்த்துட்டு. அன்றைக்கி தான் நான் பைபிளில் என் சப்பாய் வேறையாவது பார்க்க போகிறாங்க, நான் பைபிள் ஒன்று எடுத்துகிட்டு போவேன், யாராவது இந்துக்களை பார்க்க போகிறாரு தான், நாங்கள் ஆஸ்பத்திரி தானே போகிறேன், எதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகல, இல்லைனா அவுட் ஆஃப் கிவன் த பைபிள். அரை மணி நேரம் என்கிட்ட கேட்குறாரு, நான் சொன்னேன் சாரி டாக்டர், வெளியில் இத்தனை பேர் காத்திருக்காங்க, நானும் காத்திருந்தான் வந்தேன், உங்கள் அரை மணி நேரத்தை நான் எடுத்துட்டேன், நான் சரியாக மன்னிச்சேன், ரிப்போர்ட் தான் வாங்க போனேன் கேட்டிங்களா, மன்னிச்சுக்குவாங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இதெல்லாம் டெய்லி நடக்கிற காரியம் நீ பேசுங்கிறாரு. அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் பைபிள் எடுத்து கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ பீப்புள் தேடணும், அவங்களுக்கு தெரியாது நமக்கு, ஏன்னா எனக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா என் மேலே அது வந்திருக்குது, நானும் அந்த பவரில் இருந்திருக்கிறேன், அதனால் நான் சொல்ல முடியும். நான் படிக்கிற காலத்தில் 14 வயசு 15 வயசில் அப்படியே என் மேலே வரும் அந்த பால் கூட எடுக்கும்போது, இல்லை நாத சொத்து அடிப்பானுங்க ஊதுவானுங்க, அதில் அப்படி சும்மா அசைஞ்சா போதும் அவ்வளோதான், ஒரு 4-5 பேர் பிடிச்சிருப்பானுங்க, அந்தளவுக்கு இருக்கும் பால் கூட அப்படியே தலையில் இருக்கும் சரிங்களா ஐயா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து இன்றைக்கே அதே பிசாசுங்களாக இயேசு நாமத்தில் போனால் அது போகுது, அதனால தான் என்னால் சொல்ல முடியும் கேட்டிங்களா. அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கிறேன், போயிருக்குது இயேசு நாமத்தில் கேட்டிங்களா. சாமி ஆடுவான் இயேசு நாமத்தில், இவனை விட்டு போ அப்படின்னாச்சு நான் சாமி வராது ஒன்றும் வராது, ஏன்னா அந்த நம்முடைய நான் அவருடைய நாமம் அவ்வளோ பெரியதான நாமம், அதில் பவர்ஃபுல்னே நாம். அதனால் அந்த உலகத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஐ குட் ஏபிள் டு டெல் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், எப்படியாக ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்தார்,
அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்களின் பிள்ளையாக இருந்தோம். அப்போ இப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்ம ரட்சிப்பு கேட்டோம், கேட்டிங்களா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியும் நடந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஆவியின்படி நடக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறது இல்லைன்னு நம்ம எதாவது சொல்ல முடியுமா? அல்லது கிறிஸ்தவங்க சொல்ல முடியுமா? நமது மாம்சமும் மனசு விரும்பினா தான் செய்தோம். மற்றவங்க சொல்லி இதை செய்யாதுன்னா எப்போ எனக்கு தெரியும் அப்படிமோ? அப்படி தானே நம்ம சொன்னது தான். நம்ம ஏன்னா முயலுக்கு மூணு கால் தான், நாலு கிடையாது. அப்படி தான் அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே இருக்கணும். இப்போ இருந்தோம், கேட்டிங்களா? இப்போ இப்போ எப்படி இருக்கிறோம்? மனசும் சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளையாக இருந்தோம். நம்ம சுபாவம் டக்குன்னு கோபம் வந்துச்சுன்னா என்னென்ன வாயிலிருந்து வருதுன்னு தெரியாது, நம்ம எப்படி என்னென்ன காரியங்களை செய்கிறோன்னு தெரியாது, இன்னும் இருக்கத்தானே செய்யுது நம்மக்கிட்ட, கேட்டிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து அதன்படி நம்ம காரியங்களை சரி செய்தோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒருத்தன் குடிக்கிறானா நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம், சரி நான் ஆண்டவர் நம்பு, யூ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ், ஹி வில் ஹெல்ப் யூ, யூ வில் கம் அப் டு வித் ஆல் த திங்ஸ்னு. நம்ம இன்னும் பாவத்தில் உட்காந்து பாவமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்போ நமக்கு என்ன அட்வைஸ்? நமக்கு ஆண்டவர் தெரியும், இயேசுவை தெரியும், ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்தவர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை குறித்து நம்ம சிந்திக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ இனிமேல் நம்ம வாயிலிருந்து இது வரக்கூடாது, நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம தீர்மானம் பண்ணாத வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா நம்மகிட்ட தீர்மானம் இல்லை, நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ அதை தானே செய்வார் ஆண்டவர். அப்போ எதை நம்ம தீர்மானிக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் நமக்கு சரிவு செய்வார், கேட்டிங்களா? அது கொஞ்சம் நேரம் நம்ம யோசித்து இந்த வார்த்தையில் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு யோசித்தோம்னா நம்ம வில் நாட் கமிட் மிஸ்டேக், வி வில் நாட் யூனோ மேக் ராங் திங்ஸ், ஆர் வில் நாட் ஷவுட் அட் சம்வன் எல்ஸ், அந்த குற்றப்படுத்த மாட்டோம். சம் வார்த்தையில் சொல்கிறோம், ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தாத பிறகு எங்களை குற்றங்களை மன்னிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ அப்போ நம்ம ஆர் வி டூயிங் இட் லைக் தட். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்சம் நிதானமாக இருந்து நிதானித்து நம்ம வார்த்தைகளை நம்ம இது கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது இவைகளெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்க முடியும். அது தேவன் வரம் கொடுக்குற, நம்மளால் முடியாது. பரிசுத்தாவி நம்மளோடு இருக்கிறதுனால ஹி வில் டூ இட் ஃபார் அஸ். ஏன்னா கருத்தினா ஸோ அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள். முன்னாடி இருந்தால் நம்ம இப்படி நம்ம ஆண்டவரால் நம்ம கவனம் அக்கிரமங்களில் மறித்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையானது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ ஆண்டவர் நல்ல தேவன். ஸோ அதனால் இந்த உலகத்தில் இருந்துட்டு நம்ம போகும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு எப்படி நம்ம உயிர்த்தெழுவோம், எப்படியாக நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அதனால் இந்த உலகத்தில் நடக்கிறது போல இல்லை அங்கே நடக்கிறது. அவர்கள் இதை பார்த்திங்கன்னா அதிகமான வார்த்தைகள் அந்த உலகத்தில் இதை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம், பார்த்திங்கன்னா. ஸோ பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கர்த்தராய ஆண்டவர் எப்படியாக அவருடைய சிங்காசனம் பரிசுத்த அங்கே இருக்கிறது, எப்படியாக அந்த நாலு ஜீவன்கள் அங்கே உண்டு, எப்படியாக 24 மூப்பர்கள் அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்படியாக ஆண்டவர் கேரிபீன்கள் மத்தியில் இருக்கிற தேவன், ஷருபீன்களும் சேராபீன்களும் பறந்து கொண்டு அவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க எப்பொழுதும். இங்கேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெண்மையாடை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அங்கேருந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவங்கள ஜெபம் அவங்களோட ஏன்னா ஆண்டவரை போற்றி கொண்டு இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ இப்படியாக பரலோக ராஜ்யத்தில் ஆனன்றும் இல்லை பன்னன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு தடவை சிஸ்டர் சொன்னாங்க,
நான் வேலைக்கு போகிறேன், ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் வேலைக்கு போகிறோம். அப்போ அவரும் பாத்திரம் கழுவணும், நானும் பாத்திரம் கழுவணும், ஏன்னா ஆண் ரெண்டு மில்லை பெண் ரெண்டு நிலை சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில சமயங்களில் நான் கலெக்டராக இருக்கிறேன், எங்கள் ஐயா வந்து சும்மா சாதாரண தான் இருக்கிறாரு, அவர் வீட்டு வேலை பார்க்கலாமே, நம்ம தான் கலெக்டராக இருக்கிறோமே, ஆண் ரெண்டு மில்லை பெண் ரெண்டு நிலை செய்தா என்ன அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஆண் ரெண்டும் இல்லை பெண் ரெண்டும் இல்லை, கேட்டிங்களா, கிரேக்கரன் ரெண்டும் யூதன் ரெண்டும் இல்லை, அவன் வந்து ஏன்னோ அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்று சொல்லும்படியாக தான் அந்த வசனம் நமக்கு கலாத்தியரில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிய இந்த ஊரில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு அல்ல என கேட்டிங்கன்னா. அதனால் நம்ம உதவி செய்கிறதுல தப்பு கிடையாது, நம்ம பாத்திரம் கழுவுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா வேலை வேணால் ஹோட்டலே போய் பாத்திரம் கழுவுன்னு நான் ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். கர்நாடகா போகும்போது வந்தோடனே, வண்டியை கவலைப்படாதீங்க, நானும் இப்படி தான் வந்தேன், ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு. என்ன வேலைன்னு, நானும் ஹோட்டலில் வந்தேன் வேலை பார்த்தேன், அதனால் உங்களுக்கு ஹோட்டல் வேலை ஈஸியாக கிடைக்கும், கொஞ்ச நாள் இருந்துச்சா அப்புறம் அவங்க இப்போ இருந்தார். அப்போ தான் போயிருக்கு, 35 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அப்புறம் வந்து சொன்னார், என்ன வேலை அப்படின்னு, முதல்ல பாத்திர வேலை தான் கொடுப்பாங்க அப்படின்னாரு. அவர் ஒரு ஆஃபீஸர், இங்கே ஏர்போர்ட்டில் ஆஃபீஸராக இருந்துட்டு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும். இவர் அப்படியே போய் லண்டனில் போயிட்டு அங்கேருந்து காரில் போயிட்டு அங்கே அப்படி உள்ளே போயிட்டார். கனடாவில் என்ன வேலை கிடைக்கும், தான் வேலை கிடைக்கும் கேட்டிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4:2-3 வசனங்களை, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார், வீற்றிருந்தவர் பார்வைக்கு எப்படி இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்தார் கேட்டிங்களா. ஸோ பார்வைக்கு நம்மள மாதிரி தான் இருந்தார், ஆனால் அவர் யார், அவர் எப்படி உள்ளவர் அப்படிங்கிறத பார்க்கும்போது, பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இட்ஸ் அண்ட் ஹூ சேட் தேர் வாஸ் லைக் எ ஜாஸ்பர் அண்ட் சர்டியஸ் ஸ்டோன் இன் அப்பியரன்ஸ் அண்ட் தேர் வாஸ் அ ரெயின் போ அரவுண்ட் த த்ரோன் இன் அப்பியரன்ஸ் லைக் எ எமரால்ட். 5:11-12 சொல்லப்படுது, தென் ஐ லுக்ட் அண்ட் ஐ ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் மெனி ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் த த்ரோன், த லிவிங் க்ரீச்சர்ஸ் அண்ட் த எல்டர்ஸ் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் தெம் வாஸ் 10,000 times 10,000 அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் சேயிங் வித் அ லவுட் வாய்ஸ், வொர்தி இஸ் த லாம்ப் ஹூ வாஸ் ஸ்லெயின் டு ரிசீவ் பவர் அண்ட் ரிச்சஸ் அண்ட் விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹானர் அண்ட் க்ளோரி அண்ட் பிளஸ்ஸிங். அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சௌத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்ல சொன்னார்கள் கேட்டிங்களா. 10,000, 10,000, 1,000 ஏஞ்சல்ஸ் அங்கே இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 சொல்லும்போது, பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். உண்மையும் சத்தியம் உள்ளவர் யார், இயேசு தேவரை வேற ஒருவர் உண்டா கேட்டிங்களா. அவர் நீதியின் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். Now I saw heaven open and behold a white horse and he who sat on him was called faithful and true and in righteousness he judges and makes war. அவர் தான் நமக்கு நியாயந்திருக்கிற தேவனாக இருக்கிறதே பார்க்கின்றோம். அவர் எப்படிப்பட்டவராக தான், அவர் கண்கள் அக்னி சுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத நாமம் எழுதப்பட்டது. இட்ஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் த ஜீசஸ் கிரைஸ்ட் இன் காட்ஸ் கிங்டம் சிட்டிங் இன் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். ஆண்டவருக்கு வலது பாசத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனத்தை பார்க்கணும். His eyes were like a flame of fire and on his head were many crowns. He had a name written that no one knew except himself.
He was clothed with a robe dipped in blood and his name is called the Word of God. சொல்வது இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி அங்கே என்ன சொல்லுங்கள், அண்ட் ஹீ ஹேஸ் ஆன் இஸ் ரோப் ஆன் இஸ் தை எ நேம் ரிட்டன் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஜீசஸ். சரிங்களா? ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வந்து அவன் ஒரு ராஜா மாதிரி வேஷம் போட்டிருந்தா கூட அவன் அந்த மனுஷன்தான். ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராஜா மாதிரி வேஷம் போட்டிருந்தா கூட அவன் பிச்சைக்காரன் தான், ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா ராஜாக்குள்ள இடம் இது, ராஜாக்குள்ள தகுதி என்ன, ராஜாவுடைய பவர் என்ன, இருக்க முடியும், இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு ராஜா வந்து பிச்சைக்காரன் வேஷம் போட்டிருந்தா கூட அவன் பிச்சைக்காரன் இல்லை. ஹி ஹேஸ் த பவர், எவ்ரி திங் இஸ் தேர், இஸ் எ கிங் ஓன்லி. கேட்டீங்களா? அதனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தால் கூட அவர் மனுஷன் அல்ல, தேவன். தேவனாக இருந்தவர் மாம்சத்திலே ஒரு மனுஷனாக வழிபட்டார். கேட்டீங்களா? அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். பிரைஸ் பீ டு காட். கேட்டீங்களா? புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கொல்லால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுளை ஆலயம் மிதிக்கிறவர். கடைசி காலத்தில் நியாயத்தீர்ப்புக்கு அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லப்படுது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் பீ டு காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சுதந்திரம். ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன். கர்த்தர் நமக்காக ஒரு மனுஷனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மேலுகளுக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தி நம்ம இன்றைக்கி மீட்டு கொண்டு ஆண்டவரே நீங்கள் நம்ம வந்து நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் பலனற்ற பிள்ளைகள். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோடு வரும்போது பலனை பெற்று நாமும் கர்த்தருக்கு உரிய பிள்ளைகளாக நம்ம வாழத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சொல்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.